மற்ற தொழில் செய்பவர்களைப் போலவே புரோகிதம் செய்யும் நாங்களும் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறோம். எங்களுக்கும் அரசின் நிவாரணம் சலுகை வழங்க வேண்டும் என ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் புரோகிதர்கள் சங்க தலைவர் சீனிவாசன் தெரிவித்தார். இதுவரை நாங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளும் இந்த அம்மா மண்டபத்தில் திதிகள் சம்பந்தப்பட்ட காரியங்களோ எந்த காரியங்கள் செய்யாமல் இருந்து கொண்டிருந்தோம். இந்த காரணத்தினாலே எங்களுடைய வாழ்வாதாரமே வரக்கூடிய யாத்திரைகள் மூலியமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அரிசி காய்கறிகள் மற்றும் அவர்கள் கொடுக்க தட்சிணை வைத்து தான் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். இன்ற 3-2 மாத காலங்களிலே எங்களுக்கு இந்த வருவாயில் இருந்த காரணத்தினாலே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் சம்பந்தப்பட்டது பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் நண்பர்கள் மூலியமாக எங்களுடைய வாழ்வாதாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாத்தையும் நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் யாரையும் ஒன்று நாம் குற்றம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. இருந்தபோதிலும் எங்களுடைய இந்த பாதிப்புகளை கருத்தில் கொண்டு எங்களுக்கு மற்ற இதுகளைப் போல எங்களுக்கும் ஒரு உதவிகள் செய்தாமையானால் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் அன்றபடியாக இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய கோரிக்கைகளையும் மற்ற பெரியவர்கள் அனைவர்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் இன்னும் இது தொடர்மையானால் எங்களுக்கு வாழ்வாதாரங்கள் மிகவும் கெட்டுப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு போய்விடும். ஆயினாலே எங்களை தயவுகூர்ந்து மாநில மற்ற இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் எங்களுக்கு இந்த புரோகிதம் செய்யக்கூடிய மற்ற எல்லாத்திற்கும் எப்படி நீங்கள் நிறையும் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதுபோல எங்களுக்கும் சிறு சிறு விதிகளை விதித்து எங்களுடைய புரோகிதங்கள் அன்றாட கைங்கரியங்களை செய்வதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்த மட்டுமேயானால் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மேல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும்.